அனைவருக்கும் வணக்கம். த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். எறும்பும் சில்வண்டு என்ற பூச்சியும், இதை பற்றித்தான் இந்த பாடலில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல் ஈசாப்பின் நீதி கதைகள் என்ற கதையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இங்கே நம் புத்தகத்தில் உள்ளது. ஈசாப் என்பவர் பண்டைய கிரேக்க நாட்டில், அதாவது கிமு 620 கிமு 564 இடைப்பட்ட காலத்தில் ஒரு அடிமையாக வாழ்ந்தவர் என்றும், அவர் அவ்வப்போது அங்குள்ளவர்களுக்கு தன் வாழ்வின் அனுபவங்களை கதையாக கூறி வந்தார் எனவும், வழி வழியாக அவருடைய கதைகள் இன்று வரை பல புதிய தலைப்புகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. சரி, வாருங்கள் இப்பொழுது இந்த எறும்பும் சில்வண்டும் என்ற பாடலின் நீதியை நாம் பார்ப்போம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த பாடல் குறிப்பாக எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு கடினமாக உழைத்து முன்னேறுவது எப்படி என்பதை நீதி கருத்தாக நமக்கு போதிக்கிறது. இந்த பாடலில் ஒரு எதிர்காலத்திற்காக திட்டமிடாது தான் தோன்றித்தனமாக வாழும் ஒரு சில்வண்டு என்ற பூச்சியை பற்றியும், எப்பொழுதும் கிடைக்கும் நேரமெல்லாம் சுறுசுறுப்பாக உழைத்து தனக்கான தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொண்டு வாழும் எறும்பை பற்றியும் கூறுகிறது. சில்வண்டு என்பது பொதுவாக நீங்கள் மழைக்காலங்களில் சத்தமிட்டு கொண்டிருக்கும் வெட்டுக்கிளி போன்ற பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தில் உள்ள ஒரு பூச்சியாகும். பார்ப்பதற்கு வெட்டுக்கிளி போன்றே இருக்கும். இந்த பாடலில் கோடை காலத்தில் நாளெல்லாம் இயற்கையின் அழகை ரசித்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு ஆனந்தமாக சுற்றி திரிந்து பொழுதை கழித்து கொண்டிருக்கும் இந்த சில்வண்டானது தன் எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு திட்டமும் இடாமல், எதிர்காலத்திற்காக எதையும் சேர்த்து வைக்காமல் ஆனந்தமாக பொழுதை கழித்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் குளிர்காலம் வந்து விடுகிறது. அப்பொழுது எங்கு பார்த்தாலும் பனி போர்த்தி உண்பதற்காக ஒரு சிறு பச்சை இலை கூட இல்லாத அளவிற்கு எல்லா இடமும் பனி போர்த்தி விடுகிறது, குளிர் வாட்டி வதைக்கிறது. தற்போது இந்த சில்வண்டால் ஆனந்தமாக பாட்டு பாடி ஆட முடியவில்லை, உண்பதற்காக உணவு எதுவும் இல்லை. ஆகவே பசியின் கொடுமை தாங்காமல் இந்த சில்வண்டு ஒரு எறும்பினுடைய வீட்டின் கதவை தட்டி அந்த எறும்பிடம் சென்று தனக்கு இன்று ஒரு நாள் மட்டும் தங்க இடமும் ஒரு வாய் உணவும் தருமாறு கேட்டுக்கொள்கிறது. அப்போது எறும்பு இந்த சில்வண்டை பார்த்து பேசுவது போன்ற வரிகள் அங்கே இடம்பெறுகிறது. இந்த வரிகள் தான் நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வரியாக இங்கே அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. அதாவது அங்கே எறும்பானது, நாங்கள் பொதுவாக யாரிடமும் எதையும் கடனாக கேட்க மாட்டோம், அதே போன்று பிறருக்கும் எதையும் கடனாக கொடுக்க மாட்டோம், நாங்களே எங்களுக்கு தேவையானதை எங்களின் கடின உழைப்புகள் மூலமாக பெற்றுக்கொள்வோம், மேலும் எங்களுடைய எதிர்காலத்திற்காக நேரம் இருக்கும் பொழுதே கடினப்பட்டு உழைத்து சேர்த்து வைத்துக் கொள்வோம் என்று கூறிவிட்டு அந்த எறும்பு அந்த சில்வண்டை பார்த்து, நீங்கள் இந்த கோடை காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கிறது. அதற்கு அந்த சில்வண்டு, நான் கோடை காலத்தில் மிகவும் ஆனந்தமாக சுற்றி திரிந்து பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பொழுதை கழித்து விட்டேன் என்றது. அதை கேட்ட அந்த எறும்பு, அதே போன்று இப்பொழுதும் ஆனந்தமாக பொழுதை கழித்து கொண்டு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இந்த குளிர்காலத்தையும் கழித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு சட்டென கதவை சாத்திவிட்டது. பரிதாபமாக வெளியே நின்ற அந்த சில்வண்டு தன் நிலையை உணர்ந்து வருத்தப்பட்டது. இதுதான் இந்த பாடலின் சுருக்கமாக நமக்கு கூறியிருக்கும் கருத்து. அதாவது குறிப்பாக மாணவர்களாகிய நாம் படிக்கின்ற இந்த காலத்தில் கடினப்பட்டு எதிர்காலத்திற்கு நாம் என்னென்னலாம் தேவையோ, எதிர்காலத்தில் நாம் என்னவாக வர வேண்டும் என்பதை திட்டமிட்டு இப்பொழுதே படித்து அதற்கான வெற்றியை பெறவில்லை எனில், எதிர்காலத்தில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் வருத்தப்படுவோம் என்பதைத்தான் இந்த எறும்பு மற்றும் சில்வண்டு என்ற பாடலின் வாயிலாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள்.